மூக்க அழகிரி ஸ்டாலினை விட திறமை வாய்ந்தவர் எனவும், அவர் தென் மாவட்டங்களில் திமுகவை கொண்டு சேர்த்து தென் மாவட்டங்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்து பல நேர்த்தியான அரசியலை செய்து வந்தவர் என கட்சி வட்டாரங்கள் சொல்கின்றன. முன்னாள் மத்திய அமைச்சர் மூக்க அழகிரி சென்னையில் முகாமிட்டுள்ளதால் அவர் திமுகவில் இணைக்கப்படுவாரா அல்லது புதுக்கட்சி துவக்கி நடிகர் ரஜினியுடன் கூட்டணி அமைப்பாரா என அவரது ஆதரவாளர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். சென்னை அறிவாலயத்தில் நேற்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முடிந்த பின் முதன்மைச் செயலர் கே என் நேரு பத்திரிகை அப்போது அழகிரியை மீண்டும் கட்சியில் சேர்ப்பீர்களா என நிருபர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு கட்சி தலைமை முடிவு செய்யும் என கூறினார். திமுகவில் தன்னை சேர்க்கவில்லை என்ற இறுதியான முடிவு தெரிந்துவிட்டார். கே எம் கே கலைஞர் முன்னேற்ற கழகம் எனும் புதிய கட்சியை அழகிரி துவக்கிவிடுவார். கட்சியை பதிவு செய்வது தொடர்பான பணிகளை மேற்கொள்ளவே தற்போது சென்னையில் தங்கியுள்ளார். அவருக்கும் இந்த குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் சாதகமாக இருப்பதால் வரும் தேர்தலில் மிகப்பெரிய சவாலாக இருப்பார். இந்நிலையில் அவர் ரஜினியுடன் இணைந்தால் பல வெற்றி வாய்ப்புகள் உள்ளது. இதனால் டிஎம்கே தாக்குப்பிடிக்குமா என கேள்வி எழும்பியுள்ளது. மேலும் இவர் தனிக்கட்சி தொடங்கியவுடன் திமுகவிலிருந்து கிட்டத்தட்ட 10-15 தொண்டர்கள் கம்பெனியிட்ட தயாராக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இவ்வாறு ஸ்கெட்ச் போட்டு களமிறங்கும் அழகிரியின் தேர்தல் களத்தில் தாக்குப்பிடிக்குமா திமுக என கட்சி வட்டாரங்கள் பேசிக் கொண்டு வருகின்றன. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.